வணக்கம் உற்சாகமான ஒரு காலைப்பொழுதில் லங்கா ஸ்ரேயின் பத்திரிகை நோண்ட நிகழ்ச்சியின் வாயிலாக சிதைப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதனால் உங்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வெற்றிகரமான அதே போல் பாதுகாப்பான நல்லதொரு நாளாகவே வாழ்த்திக்கொண்டு இன்றைய லங்கா ஸ்ரீயின் பத்திரிகை நூற்றி நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்வோம் இன்றும் போல் இன்றும் நாங்கள் முதலாவதாக வீர பத்திரிகை செய்திகளை பார்க்கலாம் ஒரு பக்கம் தேர்தலுக்கு தயாராகி வரும் இலங்கை அரசாங்கம் அதேபோல் மறுபக்கம் இலங்கையின் காலநிலை குறித்த தொடர்பான தகவல்கள் இவ்வாறு தான் செய்திகள் இன்று பிரதானமாக வெளியாகி இருக்கின்றது அது தொடர்பாக நாங்கள் விவரமாக பார்க்கலாம் முதலில் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம் வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக அரசுகள் தீர்வு குறித்து ஆராய பதிமூன்றாம் திகதி பேச்சு பாராளுமன்றத்தில் அங்கம் வகிக்கும் கட்சி தலைவர்களுக்கு ஜனாதிபதி ரணில் அழைப்பு தேசிய என பிரச்சனைக்கான தீர்வு தொடர்பில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசாங்கத்துக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உள்ளிட்ட பாராளுமன்றத்தை பிரதிமுகப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான முதலாவது சந்திப்பு எதிர்வரும் திகதி செவ்வாய்க்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற உள்ளது தற்போதைய நிலையில் இந்த சந்திப்பில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பங்கேற்காது என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றுதான் வீரகே சிறுவின் வெளியான வெளியாகி இருக்கின்றது அதே நாங்கள் இன்றைய விரிகேசி பத்திரிகையின் பிரதான புகைப்படத்தினை பார்க்கலாம் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் எழுபத்தி ஆண்டு நிறைவை முன்னிட்டு நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் பல்கலைக்கழக பழைய மாணவியர் செல்பி எடுத்துக் கொண்ட போது எடுக்கப்பட்ட புகைப்படம் தான் இன்றைய வீரக பத்திரகையின் பிரதான புகைப்படமாகவும் இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் முக்கியமான செய்திகளை பார்க்கலாம் கடும் குளிரால் வடக்கு கிழக்கில் ஆயிரம் கால்நடைகள் உயிரிழப்பு பதினாறு மாவட்டங்களைச் சேர்ந்த பத்தாயிரம் பேர் சீரற்ற கால நிலையால் பாதிப்பு இரண்டாயிரம் வீடுகளுக்கும் சேதம் தென்மேல் வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள மென்டோஸ் சூறாவளி நேற்று சனிக்கிழமை அதிகாலை வடக்கு தமிழ்நாடு தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர கரையை கடந்தது இதன் காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் கடும் காற்றுடன் கூடிய குளிர் காலநிலை நிலவியது கடும் காற்று மற்றும் குளிருடனான காலநிலை காரணமாக வடக்கு கிழக்கில் ஆடுகள் மற்றும் மாடுகள் உள்ளிட்ட கால்நடைகளின் உயிரிழப்புகள் ஆயிரத்தை கடந்துள்ளன யாழ்ப்பாணம் முல்லைத்தீவு கிளிநொச்சி மற்றும் பவுனியா ஆகிய மாவட்டங்களில் சுமார் முன்னூற்று ஐம்பத்தி மாடுகளும் நூற்று நாற்பத்தொரு ஆடுகளும் அதாவது நேற்று முற்பகல் வரை உயிரிழந்துள்ளன கிழக்கில் நானூற்று எண்பத்தி இரண்டு கால்நடைகள் உயிரிழந்துள்ளன மட்டக்களப்பில் இருநூற்று ஐம்பத்தி ஆறு திருகோணமலையில் இருநூற்று பத்து அம்பாறையில் பதினாறு ஆடுகள் உயிரிழந்துள்ளன இதேவேளை கடும் காற்று மற்றும் மழை காரணமாக பதினாறு மாவட்டங்களைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதோடு இரண்டாயிரத்திற்கும் அதிகமான வீடுகள் பகுதியாவில் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளதாகவே இந்த நிலைமை வடமேற்கு திரும்ப வரை மக்கள் நீங்கள் மிகவும் பாதுகாப்பாகவும் அவதானமாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்தும் நாங்கள் முக்கிய செய்திகளை பார்க்கலாம் அனைத்து கட்சிகளும் பேச்சில் பங்கேற்கும் என்று நம்புகின்றோம் பேச்சுவார்த்தை முக்கியம் என்கின்றார் பிரதமர் தினேஷ் தேசிய பிரச்சனைக்கு தீர்வு காண்பது உள்ளிட்ட வடக்கு கிழக்கு பிரச்சனைகள் தொடர்பாக ஆராய்வதற்கான பேச்சுவார்த்தைக்கு சகல அரசியல் கட்சிகளும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அந்த சகல அரசியல் கட்சிகளும் பங்கெடுக்கும் என்று நம்புகின்றோம் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்தார் தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சகல அரசியல் கட்சிகளுக்கும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார் எதிர்வரும் பதிமூன்றாம் திகதி ஜனாதிபதி செயலகத்தில் மாலை ஐந்து முப்பது மணியளவில் இந்த பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் சகல அரசியல் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பான விவரங்கள் குறித்து வினவிய போதே பிரதமர் தினேஷ் இந்த விடயத்தை குறிப்பிட்டார் என்றுதான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது வீரகேசரி பத்திரிகையில் மற்றபொருள் செய்தியை பார்க்கலாம் வீரகேசரி பத்திரிகையில் கூட்டணியின் தீர்மானத்துக்கு அமைவாகவே செயற்பட்டேன் என் மீதான கருத்துக்கள் வேடிக்கையானவை வேலுகுமார் எம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான இறுதி வாக்கெடுப்பில் பங்கேற்பதில்லை என்ற தமிழ் முற்போக்கு கூட்டணியின் ஏகோபித்த தீர்மானத்துக்கு அமைவாகவே எனது செயற்பாடு அமைந்திருந்தது இப்படி இருக்கையில் பாராளுமன்ற சம்பிரதாயத்தின் அடிப்படையிலான நடுநிலையினும் செயற்பாட்டை ஆதரவு என நிறுவுவதற்கு முற்படுவது கட்சியிலிருந்து இடைநிறுத்துவதாக கூறுவதும் வேடிக்கையாக இருப்பதுடன் மக்கள் மத்தியில் தவறான செய்தியை பரவச் செய்திருப்பதாக கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் தெரிவித்துள்ளார் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது நாங்கள் மற்றொரு முக்கிய செய்தியையும் பார்க்கலாம் இலங்கை கடன் சீனா விரைந்து இறுதி செய்ய வேண்டும் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா ஜோர்ஜுவா தெரிவித்தான் அந்த செய்தி இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சீனா விரைந்து தீர்மானம் எடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளதாக சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா ஜோர்ஜுவா தெரிவித்துள்ளார் சீனா மத்திய வங்கி சீனா நிதியமைச்சு எக்ஸிம் வங்கி சீனா அபிவிருத்தி வங்கி ஆகியவற்றின் அதிகாரிகள் உலக வங்கியின் தலைவர் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் உள்ளிட்ட நிதித்துறையினர் பங்கேற்ற ஏழாவது வட்டமேசை சந்திப்பு சீனாவின் ஹூனங்ஷான் நகரத்தில் நடைபெற்றது சீன பிரதமர் லீ கைக்கிங் தலைமையில் நடைபெற்ற இந்த வட்டமேசை சந்திப்பானது உலகளாவிய பொதுவான வளர்ச்சிக்கான பலபரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் எனும் துணிப்பொருளில் நடைபெற்றது இந்த சந்தைப்பு தொடர்பில் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவர் கிறிஸ்டலினா விடுத்துள்ள உத்தியோகபூர்வமான அறிக்கையில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் உரையாடியமை குறித்து வெளிப்படுத்துகையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்று தான் அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது அதேபோல் நாங்கள் வீரகேசி பத்திரிகையில் மற்றும் ஒரு செய்தியையும் பார்க்கலாம் தேர்தலை வெற்றி கொள்வதற்கு பசில் தலைமையில் நடவடிக்கை கட்சியின் தனித்துவத்தை வெற்றி கொடுக்க முடியாது என்கின்றார் சாகர காரியவசம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் பொதுஜன பெருமுன தனித்தை போட்டியிடும் இக்காரணிகளுக்காகவும் கட்சியின் தனித்துவத்தை வெற்றி கொடுக்க முடியாது தேர்தலை வெற்றி கொள்வதற்கான ஆரம்ப நடவடிக்கைகள் பசுல் ராஜபக்ச தலைமையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் மாதம் முதல் நாளாவது ரீதியில் கட்சி கூட்டங்களை நடத்துவோம் என பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார் சமகால அரசியல் நிலவரம் தொடர்பில் வினவிய போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் என்றுதான் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதேபோல் நாங்கள் வீரகேசி பத்திரிகையில் வெளியாக இருக்கும் உலக செய்தி ஒன்றை பார்க்கலாம் வெளிநாட்டு செய்தி ஒன்றையும் பார்த்துவிட்டு வரலாம் கத்தாருடன் சம்பந்தப்படுத்தப்படும் ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஐரோப்பிய பாராளுமன்ற தலைவர் உட்பட ஐவர் பெல்ஜியத்தில் கைது சர்வதேச தொழிற்சங்க சம்மேளனத்தின் தலைவரும் கைதானார் இருபத்தி மூன்று கோடி ரூபாய் பணம் மீட்பு வளைகுடா நாடொன்றுடன் தொடர்புடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஐரோப்பிய பாராளுமன்றத்தின் உப தலைவர்களில் ஒருவரான ஈவா கெய்லி முன்னாள் உறுப்பினர் ஒருவர் உட்பட ஐவரை வெல்ஜிய போலீசார் நேற்று முன்தினம் கைது செய்துள்ளனர் உலகக்கிண்ண கிண்ண கால்பந்தாட்டு சுற்றுப் போட்டியை நடத்தும் கத்தார் மீது மறைமுகமாக குற்றம் சுமத்தப்படும் ஊழல் குற்றச்சாட்டு விசாரணைகள் தொடர்பில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது என்றுதான் அந்த உலக செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது அதேபோல் போல் பொழுது

ஆர்ஜென்டினா குளாமில் எட்டு வீரர்களுக்கும் அவ்வணியின் பயிற்றுனர் லயனல் ஸ்காலோனி உதவி பயிற்றுனர் ஆகியோருக்குமாக பத்து மஞ்சள் அட்டைகள் காட்டப்பட்டன நெதர்லாந்து குழாமில் ஏழு பேருக்கு மஞ்சள் அட்டை காட்டப்பட்டது அவர்களில் டென்சில் ரெண்டு மஞ்சள் அட்டைகள் காட்டப்பட்டதை அடுத்து சிவப்பு அட்டையும் காண்பிக்கப்பட்டது ஸ்பானிய மத்தியஸ்தர் ஆண்டோனியோ மெத்யூ இம்மஞ்சல் அட்டைகளும் சிவப்பு அட்டையும் காண்பிக்கப்பட்டன உலகக்கிண போட்டியொன்றில் பதினெட்டு மஞ்சள் அட்டைகள் காட்டப்பட்டமை புதிய சாதனையாகும் இதற்கு முன்னர் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு போர்த்துக்கல் நெதர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டியின் போது பதினாறு மஞ்சள் அட்டைகள் காண்பிக்கப்பட்டமையே சாதனையாக இருந்தது இதேவேளை ஐந்து தடவைகள் உலக சாம்பியனான பிரேசிலை வெள்ளிக்கிழமை நடைபெற்ற முதலாவது காலிறுதிப் போட்டியில் குரோஷியா பெனால்டி முறையில் மூன்றுக்கு இரண்டு கோல் வீதத்தில் வென்றது குரோஷியாவும் ஆர்ஜென்டினாவும் நாளை மறுதினம் அரையிறுதிப் போட்டியில் மோத உள்ளமை குறிப்பிடத்தக்கது அர்ஜென்டினா நெதிலிருந்து போட்டியில் மஞ்சள் அட்டை காட்டப்பட்டவர்கள் என்று அந்த விவரங்கள் அவ்வாறு வெளியாகியிருக்கிறது தொடர்ந்தும் நாங்கள் இன்றைய தினகரன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம் தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக தேசிய பிரச்சினைக்கான தீர்வை முன்னெடுக்கும் வழிவகை குறித்து ஆராய்வு ஜனாதிபதியை சந்திக்கின்றது டிஎன்ஏ நாளை மறுதினம் பதிமூன்றாம் தேதி நண்பகல் சந்திப்பு நடத்தவும் தீர்மானம் தேசிய பிரச்சனைக்கான தீர்வை முன்னெடுக்கும் வழிவகை குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கும் இரா சம்பந்தன் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான சந்திப்பு எதிர்வரும் பதினூன்றாம் தேதி நண்பர்கள் நடைபெற ஏற்பாடு சந்திப்புக்கான இடம் மற்றும் நேரம் இதுவரை இறுதி செய்யப்பட்டிருக்கவில்லை அத்துடன் இப்பேச்சுவார்த்தையின் போது தேசிய சபைக்கு அழைக்கப்பட்ட அரசியல் தலைவர்களையும் அழைப்பதற்கான அறிவிப்பும் விடுக்கப்பட்டுள்ளதாக அறிவி என்றுதான் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது தொடர்ந்து நாங்கள் மற்றும் பல செய்திகளை பார்க்கலாம் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் அனுப்பும் பணம் அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தொன்று விட நாற்பத்தி ரெண்டு வீதம் அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருநூற்று ஒன்று நவம்பரில் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த இலங்கை தொழிலாளர்களின் வெளிநாட்டு பணம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதத்தில் முன்னூற்று எண்பத்தி நான்கு தசம் நான்கு மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்கார தெரிவித்தார் என்றுதான் அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மற்றொரு செய்தியை பார்க்கலாம் இன்றைய தினகரன் பத்திரிகையில் உள்ளூராட்சி தேர்தலுக்கு தயாராகி வரும் எஸ்எல்பிபி கட்சி வட்டாரங்களிலிருந்து தகவல் உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் போட்டியிடுவதற்கான ஆயத்தங்களை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன செய்து வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கின்றது அவை தான் நாளில் வெளியான தமிழ் பத்திரிகையில் முக்கிய செயல் அமைந்துள்ளன நாட்டின் இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வோம் அதற்காக நாங்கள் இப்பொழுது வளிமண்டல அதிகாரி முகமது சாலிகின் அவர்களை தொடர்பில் இணைத்துக் கொள்கின்றோம் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவ மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் வடமேல் மாகாணத்திலும் അടൻ മന്നാർ മറ്റും യാഴ്പാണ മാവട്ടങ്ങളിലും കാളവേളിലും മഴ പെയ്യക്കൂടും മറ്റ സബ്രകമുഖ മറ്റും മീൽ മാഗാണങ്ങളിലും അത്തുടൻ ഗാലി മറ്റു മാത്തറ മാവട്ടങ്ങളിലും ഇടക്കിടയേ മഴ പെയ്യക്കൂടും പലത്ത കാറ്റും മിന്നൽ താക്കങ്ങളും ഏർപ്പെടിയ സന്ദർഭങ്ങളിൽ പൊതുമക്കൾ മക്കൾ അവതാനത്തുടൻ ചെയ്ക്കൊള്ളപ്പെടുന്ന கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் மன்னார் தொடக்கம் கொழும்பு காலி கம்பாந்தோட்டையூடாக பொத்திவில் கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையில் இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி காற்று வீசும் കാങ്കേശ തുടക്കം മന്നാർ കൊളുംപാലി ഊടാ ഹോട്ടെ വരെയാണ് കടൽ പ്രാഞ്ചങ്ങളിൽ മണിത്യാലും ഐമ്പത് കിലോമീറ്റർ അടിക്കടി കാ വീസക്കൂടും ഇവറാണ് സന്ദർഭങ്ങളിൽ ഇക്കടൽ പ്രാഞ്ചിയങ്ങൾ കൊന്തളിപ്പാ കാണപ്പെടും ആനാ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്ക സന്ദർഭങ്ങളിൽ പലത്ത കാറ്റ് വീശു மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் ஆமாவை நாட்டின் காலநிலை தொடர்பான தகவல்கள் அவற்றை நமக்கு வழங்கியிருந்தார் வளிமண்டல அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள் அதனோடு நாம் இன்றைய பத்திரிகையுடன் இன்னும் நாளை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் அதனைத் தொடர்ந்தும் லங்கா இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்